வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வினோத் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேச்சுலர்ஸ் ஹோம்மேட் ஃபுட். ஸோ புரியுதா? ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஆக்கணுங்க, அதில் ஆள் பிரச்சனைக்கு மேலே பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறது, அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் என்ன ஃபுட் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது இந்த வீடியோ நான் மேக் பண்ணதே ஒரு தனி சீரீஸ்னு சொல்லலாம், பேச்சுலர்ஸ்க்காக தான். ஏன்னா நான் வந்து 2010 ஒரு 3 வருஷம் வெளியிடத்தில் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் 70% மக்கள் வந்து வெளியூர்லேருந்து தான் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்களே. ஸோ அப்படி இருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்கும்போது சரியான சாப்பாடு கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இங்கே வரப்போது அந்த அளவுக்கு பணக்கார பசங்களாம் வரப்போறது இல்லை. ஏன்னா சென்னை சிட்டியில் இருக்கிறவங்க ஒன்று சொந்த வீட்டுக்காரங்க இருப்பாங்க, இல்லை மிடில் கிளாஸ் பசங்க இருப்பாங்க. ஸோ எல்லாம் அப்பா இதுலேயே சாப்பிட்றீங்க, ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு எதை பற்றி கவலை இருக்காதுன்னு வெளியூர்லேருந்து வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கணும், திரும்ப தன்னோட செலவை பார்த்துக்கணும், வீட்டுக்கு செலவு பண்ணு, சாப்பாட்டு செலவு பார்க்கணும், இந்த மாதிரி பல செலவு இருக்கு. ஸோ அதால அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு நல்ல உணவாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அதால தான் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு லாஸ்ட் ஒரு இப்போ ஏஜ் வந்து 27. ஸோ 27 வருஷமா எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுருக்கிறேன். ஸோ அதால இது வந்து எங்கள் அம்மா வந்து 27 வருஷமா செஞ்சது எனக்கு உண்மையிலே தெரியாது. அவங்க செய்யறது அப்படியே வீடியோ எடுத்த ஒரு பேச்சுலர்ஸ்க்கு போடலாமே. ஸோ அதால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பேச்சுலர், அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாப் போவீங்க தெரியுமா? ஸோ போனிட்டு எல்லாருக்கிட்டே உருன்னு முறுமுறு முறைச்சிட்டு இருக்காதிங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜாப் போகும்போது ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பழக பாருங்க. ஸோ பழகினதுக்கு அடுத்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் ஹாஸ்டலில் தங்குவீங்க. ஏன்னா ஹாஸ்டலில் வந்து 1 மந்த் வாடகை இல்லைனா 1 வீக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா 2500 5000 வரைக்கும் வாடகை வாங்குவாங்க. சில ஹாஸ்டலில் தான் ஃபுட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஃபுட்டு கூட நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஐடியா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா 1 மந்த் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பழகிக்கிட்டு உங்களை மாதிரி பேச்சுலர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, நீங்களும் ஒரு குழு மாதிரி சேர்ந்துட்டு ஒரு அதாவது உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் ஏன்னா ஷேர் ஓட்டை எல்லாத்தையும் இருக்குது சென்னையில். ஸோ அவ்வளோ தூரத்தில் ஒரு தனி வீடு வாடகைக்கு எடுத்துக்கோங்க. ஸோ வாடகைக்கு எடுத்ததுக்கு அடுத்தது ஆளுக்கு தனித்தனி ஷேரிங் பண்ணிட்டு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ இதே நீங்கள் உங்களோட வேலை பார்க்குறீங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் தங்கினீங்கன்னா அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஆள் உடம்பு சரியில்லை பார்த்துருந்தா கூட அவங்க உங்களுக்கு கூட பார்த்தீங்க உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதால தான் இது ஒரு அட்வைஸாக சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கு அடுத்தது இந்த உங்களுக்கு வேண்டிய சமையல் பொருட்கள் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு 2000-3000 ரூபாய்க்கு. ஸோ அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு குக்கர் மொத்தம் 5000 ஆகும். ஸோ ஒன் டைம் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் அங்கே சென்னையில் இருக்கிற வரைக்கும் ஸோ அந்த ரூமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய நீங்கள் நல்லா சாப்பிட்டு இருக்கலாம், உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வெளியில் வாங்குறதுல அது முக்கியமாக அம்மாவட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் அம்மாவட்டில் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் அம்மாவட்டில் சாப்பிட போது எனக்கு தெரிஞ்சு சாம்பார் மட்டும் தான் நல்லா இருக்கும். 5 இட்லிக்கு மேலே நான் சாப்பிட்டேன்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, அது அஜீர்ண மாதிரி நெஞ்சு அரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு அளவு அங்கே அரிசி அதாவது என்னது அரிசி அரிசி சரியாக அரிக்கலையா இல்லை இட்லி சரியாக செய்யலையான்ட்டு. ஸோ அதால் தான் இந்த வீடியோ நான் முடிஞ்சதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணுங்க. ஸோ அதால் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ சக்ஸஸ் ஆனாலும் ஆகலனாலும் இந்த சீரீஸ் நான் விடுற மாதிரி இல்லை, ஏன்னா கண்டென்ட் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இதுக்கு இதனால் எனக்கு ரெகுலர் வீடியோ மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா என்னென்னலாம் சமைக்கிறாங்களோ அது வீட்டில் 27 வருஷமா நான் சாப்பிட்றத அதை அப்படியே சாம்பார் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் ரச சாதம். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா வந்து தக்காளி சாதம் செஞ்சு தந்ததா ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் 1 மந்த் பீஃப் ரைஸ்னு சொல்லி என் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களையும் நம்பிட்டாங்க. நானே நம்பிட்டேன், 1 மந்த் கேட்டது இது என்ன சாதம் கேட்டது தக்காளி சாதம்னு சொன்னாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு, ஏன்னா நம்பிட்டேன் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இல்லைனாலும் பக்கத்துல நல்லாவே சமைக்க மாட்டாங்க. ஸோ நான் அந்த சாப்பாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதால் தான் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒருவேளை ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு சலிச்சு போயிருந்தாலும் இந்த ரெசிபி போட்டுக்கிறேன், செஞ்சு நான் காட்டியிருக்கேன், செஞ்சுட்டு சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அது கூகுள் வினோத் ஜஸ்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் எப்படி காண்டாக்ட் பண்ண மாட்டீங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ், அதில் நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெயிலே அனுப்பலாம். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸை நான் தொடருவேன். ஓகேவா? ஸோ சி யூ, பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஸ்டவ் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா பேச்சுலர்ஸ்க்கும் தெரியாது, எனக்கே தெரியாது, ஆனால் அம்மா தான் சமைச்சு தராங்க. ஓகே, நடுவில் இருந்துச்சுன்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம், லெஃப்ட் சைடு வந்து ஸோ ப்ரெஷர் வந்து கம்மியாகும் ஸ்டவ்வோட. இது உங்களை பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ தெரியுதா? ஸோ பார்த்தீங்களா அந்த ஃப்ளேம் கம்மியாகிடுச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக டர்ன் பண்ணிங்கன்னா ஸ்டவ் ஆஃப் ஆகிவிடும். ஸோ இப்போ நம்ம சமையலுக்கு வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால், தக்காளி, வெங்காயம், ஸோ கேரட், ஸோ இதற்கு புதினா இலை, மீன் மேக்கர்,
ஸோ அரிசி பார்த்தீங்கன்னா 400 கிராம், அதில் ரெண்டு இந்த 400க்கு 2, ஸோ அதாவது 800 ml வாட்டர் ஊற்றணும். ஸோ அதாவது 1 லிட்டர் குக்கரில் நான் சமைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, 100 பீன்ஸ், அதாவது 100 கிராம் பீன்ஸ், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, இது மட்டும் போதும் உங்களுக்கு, நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 பூண்டு முழுசா 1/2 இன்ச். ஸோ மல்லிக்கடை நீங்கள் கேட்டால் தெரியுது, முழுக்க முழுக்க பேச்சுலர்ஸ்க்காக தான். ஏன்னா வெளி அமௌண்ட்டில் போய் அந்த அளவுக்கு ஃபுட்டு சரியில்லாமல் ஹாஸ்டலில் சாப்பிட்றதுக்கு நீங்களே ரூம் எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ், அதாவது 10 ரூபா சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்க, மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த புதினா இலை இருக்கல, 1 கட்டு வாங்கிட்டு, ஸோ அதில் இதில் பார்த்தே தெரியும், அதில் 25% மட்டும் நீங்கள் மிக்சியில் அது இலையை மட்டும் எடுத்துங்க, காம்பை தூக்கி போட்டுருங்க, ஓகேவா. அதுக்கடுத்து 5 தக்காளி நல்லா கழுவி வெட்டி வச்சுக்கோங்க, 3 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், இதோடு தெளிவாக யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கடுத்தது 1/2 முடி தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி அது பால் மாதிரி தண்ணி ஊற்றி தான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் வடிகட்டணும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கது கரம் மசாலா, இதிலே உங்களுக்கு சோம்பு, லவங்க பட்டை, ஸோ இது எல்லாமே இருக்கும், மல்லிகடையிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சமையல் எண்ணெய் 200 கிராம் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் மிக்க ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் நெய்யை யூஸ் பண்ணலாம், அதாவது மல்லிகடையில் கேட்டால் உங்களுக்கு தெரியும் 200 கிராம் நெய் இல்லைன்னா அதை நெய் சமையல் ஆயில். ஸோ ஓகேவா, சன்ஃப்ளவர் பொம்மையில் எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ கரம் மசாலா போடுங்க. ஸோ இந்த கரம் மசாலா எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் சூடாகிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், தீயற மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது இந்த 3 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை வந்து அதில் நீங்கள் போட்டுட்டு, ஸோ குக்கர் இருக்குல்ல, ஸோ முக்கியமாக அதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தீயை விடக்கூடாது நீங்கள். ஒரு பொண்ணு ஒரு லைட் ப்ரௌனிஷ் நிறம் வர வரைக்கும் மட்டும் நீங்கள் வேக விடுங்க. ஸோ அது எத்தனை நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா, 1-3 நிமிஷம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ 3 நிமிஷம் வரைக்கும் இது நீங்கள் வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. 3 நிமிஷம், ஸோ 5 நிமிஷமும் தாராளம் ஓகே. ஸோ ஃப்ளேம் அதிகமாக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இந்த பார்த்தீங்களா, 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, பீன்ஸ் 100 கிராம். ஸோ இதை நல்லா போட்டு 2 நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் வேக விடுங்க. மேக்ஸிமம் 3 நாள் ரொம்ப வந்துடும். ஸோ நீங்கள் 2 நாள் ஒரு கரெக்டான இது. ஸோ அப்படின்னு நான் சொல்கிறேன், சொன்னார் விலாகர் இயல்பாத்தோட்டை ஃபோட்டோவா. அதுக்கடுத்து இந்த விஞ்சு பூண்டு விழுது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது தொழுவை போடுவாங்க பிரியாணி இதுக்கு. ஸோ இது வந்து ஒரு பேச்சுலருக்காக தான், அது வெஜ்ஜு பிரியாணி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ இதுக்கடுத்து இந்த வீடியோ சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாம் உங்களுக்கு பண்ணி போடுறதுவா. இந்த சீரீஸோட பேர் கூட ஹோம் மேட் ஃபுட் ஃபார் பேச்சுலர்ஸ், பேச்சுலர் ஹோம் மேட் ஃபுட்ஸ், ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போட்டு இதை 2 நிமிஷம் நீங்கள் நல்லா போட்டு கிளறுங்க. ஏன்னா எல்லாம் வேகணும், வேகம் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்து அதுக்கடுத்து தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டுட்டு அது 2 நிமிஷம் நல்லா போட்டு நல்லா கிளறுங்க. எல்லாம் 2 நிமிஷம் பண்ணுங்க, அது 2-3 நிமிஷம். நான் இருந்தாலும் உங்களுக்கு கீழே சப்டைட்டல் மாதிரி நான் போடுறோம்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதுக்கடுத்தது புதினா, இது அதை நீங்கள் நல்லா போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஆனால் இது செஞ்சு முடிச்சதுக்கு வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ தெரியுதா, ஏன்னா நான் ஸ்கூல் டைமில் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தக்காளி சாதத்தை பீஃப் பிரியாணி சொல்லி ஸ்கூல் பசங்களே ஏமாத்திட்டு இன்னும் வரைக்கும் தெரியாது. ஸோ இது வந்து மீன் மக்கர் 10 ரூபா, மீன் மக்கர்னு சொல்லுவாங்க, சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லா போட்டு கிளறுங்க. நல்லா நீங்கள் கிளறினை விட்டு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது வேகிற வரைக்கும். இது 7 நிமிஷம் வேக வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 நிமிஷம். ஸோ அந்த மாதிரி இதை வேக விட்டுட்டு இருங்க நீங்கள். அதுக்கடுத்தது பிரியாணி மசாலா, தெரியுதா இது எல்லா கடையிலையும் இருக்கும். ஸோ பிரியாணி மசாலா லைட்டாக போட்டு அதில் 1/2 மட்டும் போடுங்க, ஒரு பேக்கெட்டில் பாதி பிரியாணி மசாலா மட்டும் போடுங்க. ஸோ அதுக்கடுத்தது அந்த அரிசி சொன்னல, 400 கிராம் அரிசி. ஸோ அந்த அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு உள்ளே போடுங்க. அது நீங்கள் ஒரு சாப்பாட்டு அரிசி, பாயில்டு அரிசி, இல்லைனா பிரியாணி அரிசி போடுங்க. ஆனால் ரேஷன் அரிசி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரோட்டு கடையில் இருக்கிற சாப்பாடு மாதிரி இருக்கும். ஸோ அதால் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு அடுத்தது அடுத்தடுத்து ப்ராசஸ் செயல்படுத்த ஆரம்பிங்க. ஸோ இப்படி தான் தேங்காய் வடிகட்டணும். ஸோ நல்லா அரைச்சி தண்ணி வச்சு பால் மாதிரி வச்சது கற்றுது. ஸோ அந்த தண்ணி மட்டும் எடுக்கணும். இது ஈக்வேஷன் சொல்கிற பாருங்கள், அரிசியை கழுவுன தண்ணீர்களை 800 மில்லிகிராம், சேம் அந்த தண்ணிக்கு பதிலாக அந்த தேங்காய் பால் ஊற்றுணும் நீங்கள், புரியுதா? இந்த அரிசியை கழுவுன தண்ணீர்களை 800 கிராம், 400 கிராம் அரிசிக்கு 800 ml தண்ணி போட்டிங்களா? ஸோ அந்த தண்ணிக்கு பதிலாக அந்த தேங்காய் போல நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவும் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தேங்காய் பால் நீங்கள் அந்த இதில் ஊற்ற வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கட்டை ஈக்குவல் காதில் சேம் அந்த ரெண்டு இது. ஸோ அதுக்கு மேலே நான் ஊற்றல போடுங்க, ஏன்னா இது எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சது. ஸோ கடந்த ஒரு 27 வருடங்களாக நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் எனக்கு சமைக்க தெரியாது, அதை விட்டுருங்க, ஏன்னா இது மூலம் நானும் கற்றுக்கிறேன். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆனால் உப்பு நீங்கள் போடும்போது ஒரு 3 டீஸ்பூன் போடுங்க, 3 இல்லை 4 போடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு உப்பு போட்டு நான் சாப்பிட போது எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் வீட்டில் வந்து அவங்களுக்கு உப்பு பார்த்தலையா? ஸோ அது உப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ உப்பு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அப்படி இல்லைன்னா உப்பு நீங்கள் ஒரு தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் இப்போ எந்த இதில் உப்பு கம்மியோ அதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சரியாக நான் குக்கரில் 8:22 வச்சுருக்கிறேன், ஓகேவா? ஸோ 8:22 டைம் கூட கரெக்டாக நான் டைம் பார்த்து தான் எடிட் பண்ணேன்னு. ஸோ 8:22 ஒரு விசில் மட்டும் 8:35. ஸோ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 8:22 8:35. ஸோ இந்த ஒரு விசில் வந்துட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடுங்க, ஓகேவா? கரெக்டாக 15 நிமிஷம் இருக்குது. ஸோ அது 15 நிமிஷம் ஆகல, 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க, ஓப்பன் பண்ணாமல் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு. அதுக்கு அது ஓப்பன் பண்ணுங்க, ஆனால் ஆவி அடிச்சிச்சு, அது ஓப்பன் பண்ணும்போது கேஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ மூஞ்சில் பயங்கரமாக ஹீட் ஆகாதால் தான். ஸோ இப்போ நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவ்வளோதான், எல்லாம் ஃபினிஷ். ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு வ்ளாகர், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு புது சீரீஸ், ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வந்து பேச்சுலர்ஸ் இன்ஸ்டா தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த வீடியோ பேச்சுலர்ஸ்க்கு உதவுது உதவும். அதே டைம் உங்கள் வீட்டில் வந்து எப்படி ஒரேமாக சாப்பிட்றதோ சாப்பிட்ருப்போம் நம்ம என்னைக்குமே. ஸோ இருந்தாலும் பக்கத்து வீட்டு சாப்பாடு அவங்க சாப்பிட நல்லாவே இல்லைனாலும் அவங்க சாப்பாடு நமக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி இது எங்கள் அம்மா சமையல், இது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்குதான்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் எதுக்கு இதை இப்போ நான் சாப்பிட்றது காட்டுறேன்னா இது நல்லா இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் எதுக்கு விடணும், ஸோ சாப்பிட்றதுக்கு போடலாமே தானப்பட்ட, ஓகேவா? ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் வினோத்ஜஸ்டிஸ். ஸோ ஆனால் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் மோஸ்ட்லி நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி VINOTHJUSTICE. ஸோ ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எந்த டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் அதே என்கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம். ஸோ ஓகேவா? நான் ஒரு சப்ஸ்கிரைபர் யூடியூப் மாதிரி பேச மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஸோ அதான் நீங்கள் அதாவது நான் எந்த மாதிரி வீடியோ போட்டனோ அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கேட்காம வேறு எதாவது கேட்டிங்கன்னா நானே மறந்துவேன். ஸோ ரொம்ப ஜாலியாக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு, இதுக்கு மேலே அது வந்து டைமிங் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதால் தான் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாய். My name is... My name is... My name is... My name is...